தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதாவது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அது யாராக இருந்தாலும் சரி பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அதை இப்போ போட்டி தேர்வுகள் அதாவது நீட்டு டெட்டு எது வேணால் இருக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறது இந்த காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இதை நான் சொல்ல வேண்டியது விஷயம் நிறைய விஷயங்கள் நிறைய வல்லுனர்கள் நிறையா பேசியிருக்காங்க பட் இருந்தாலும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இது என்னென்னா இது அனுபவபூர்வமாக நான் பார்த்த விஷயங்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொன்ன விஷயங்கள் இதெல்லாமே திரும்ப நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது காலையில் எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க நம்ம டியூஷன்லேயும் சரி அல்லது ஸ்கூலில் சரி எங்கே கோச்சிங் சென்டர் எங்கே போனாலும் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளால் ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறது ரொம்ப சிரமமாகவே இருக்கும் இதை ஈஸியாக நம்ம எப்படி எழுதுகிறது அந்த ப்ராக்டிஸ்க்கு எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்னா முதல்ல எந்த ஒரு புதுமையான ஒரு செயலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே அந்த சிரமங்களை தகர தெரிஞ்சு தான் ஒரு சாதனையை நம்மளால் செய்ய முடியும் இந்த சாதனை பண்ணவங்க எல்லாருமே வந்து பாருங்கள் தன்னுடைய லைஃப்பில் வந்து தன்னுடைய லைஃப்பில் ஒன்று எதையாக ஒன்று வந்து சாக்ரிஃபை பண்ணியிருப்பாங்க ஒன்று நேரத்தை வந்து சாக்ரிஃபை பண்ணியிருப்பாங்க அவங்க விளையாட்டை சாக்ரிஃபை பண்ணியிருப்பாங்க அல்லது அவங்களோட தூக்கத்தை சாக்ரிஃபை பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்க கண்டிப்பாக சாக்ரிஃபை பண்ணியிருப்பாங்க சில ஏதோ ஒரு தியாகத்தை பண்ணால் தான் ஒரு விஷயங்கள் நம்ம ஒன்று விட்டால் தான் இன்னொரு விஷயங்கள் கிடைக்கும் நமக்கு ஏன்னா ஒரு கதவை முன்னதாக இன்னொரு கதவு திறக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இது ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்தா தான் திரும்ப நமக்கு ஒன்று கிடைக்கும் இது வந்து அறிவியலில் அறி அறிவியல் உண்மையாக அதுதான் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த இடத்துல நான் சொல்ல போகிற விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு எட்டு மணி நேரம் தூங்குகிற ஆளாக இருக்கிறீங்க எப்பயுமே ஒரு ஒம்பது மணி ஒம்பது மணி நேரம் தூங்குகிற ஆளாக இருக்கிறீங்கன்னா உங்கள் தூக்கத்தை இரண்டு மணி நேரம் தியாகம் பண்ணுங்கள் அவ்வளோதான் நாம் சொல்ல போகிறோம் என்ன இரண்டு மணி நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திருக்கிற டைமை எருள் நேரம் எழுந்திரிச்சிங்க அவ்வளோதான் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரத்துக்குள்ளே தூக்கம் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க நீங்கள் ஆறு மணி நேரமோ அல்லது ஏழு மணி நேரமோ தூங்கினா போதும் அதுக்கு மேலே தூங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்தாலும் சரி அல்லது நான்கு மணிக்கு எழுந்தாலும் சரி நான் வந்து மூணு மணிக்கு எழுந்துருங்க ரெண்டு மணிக்கு எழுந்துருங்க அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன் உங்களால் எழுந்திருக்கவும் முடியாதுன்றது எனக்கும் தெரியும் பட் நீங்கள் அட்லீஸ்ட்டு நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திருக்க ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் எழுந்திருக்க முடியல எழுந்திருக்கவே முடியல அப்படின்னு சொன்னால் நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் டைம் வைக்கிறீங்க டைம் வச்சுட்டு எழுந்திருக்குறீங்க எழுந்திருக்க முடியல வீட்டில் எழுப்புவாங்க எழுந்திருக்க முடியல கொஞ்சம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அல்லது ஒரு வாரம் கூட வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற மெயினான தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் டைம் வைக்கிறால நம்ம பெரும்பாலும் எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோம் செல்ஃபோனில் தான் டைம் வைக்கிறோம் செல்ஃபோனில் டைம் வச்சுட்டு செல்ஃபோனை நம்ம தலைக்கட்டி ஓரமாக எங்கேயாவது வச்சுருவோம் அதாவது தூக்கத்துலேயே இப்படி கையை எடுத்து தூக்கி வச்சா செல்ஃபோன் நம்ம கையில் படுற அளவு அளவு தான் டிஸ்டன்ஸ் நம்ம வைப்போம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு மணிக்கு வைக்கிறீங்க டைமுன்னா அஞ்சு மணிக்கு அலாமல் அடிக்கும்பொழுது கண்ணை திறக்காமலே கையை மட்டும் தூக்கி செல்ஃபோனில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுவோம் ஸோ முடிஞ்சுதான் அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டால் திரும்ப நம்ம தூங்கிடுவோம் அப்போ நாம் என்ன செய்யணும் டைம் வைக்கிறீங்க எழுந்துருக்கணும்னு நினச்சி தான் டைம் வைக்கிறீங்க அப்போ என்ன பண்ணணுன்னா உங்கள் செல்ஃபோனை எடுத்து கொஞ்சம் தூரமாக வைக்கணும் உங்கள் கையில் படாத அளவுக்கு படுத்துக்கிட்டு நீங்கள் கையை கை எடுத்து வச்சிங்கன்னா அதில் படாத அளவுக்கு டிஸ்டன்ஸில் வைங்க அப்போ தான் என்ன பண்ணணுன்னா அந்த அலாம் அடிக்கும்போது உங்களுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் அந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும்போது எழுந்திரிச்சு போய் நீங்கள் அலாம்மாக ஆஃப் பண்ணணும் அந்த அந்த லெவலில் நீங்கள் வந்து டைம் வைக்கணும் உங்கள் செல்ஃபோனை வைக்கணும் அது செல்ஃபோனாக இருந்தாலும் சரி அல்லது அலாமாக இருந்தாலும் சரி அலாம் கடிகாரமாக இருந்தாலும் சரி டிஸ்டன்ஸில் தூரமாக வைங்க தூரமாக வச்சு எழுந்து போய் தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படி வச்சுக்கோங்க அப்போ எழுந்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் கலையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி எழுந்துருச்சு அலாம் ஆஃப் பண்ணிட்டீங்க அடுத்து நம்ம என்ன பண்ணணும் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க ப்ரஷ் பண்ணுறதா ப்ரஷ் பண்ணிடுங்க தண்ணி குடிங்க அதுக்கப்புறம் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும் ஆனால் அந்த படிக்க ஆரம்பிக்கும் போது கூட வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் படுத்துட்டு இருந்தீங்களோ அங்கே உட்காரக்கூடாது எதனால் நம்ம உட்காரக்கூடாதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மை சுற்றி இருக்கிறவங்க நம்ம அம்மா அப்பா தங்கை தம்பி யாராக இருந்தாலும் அவங்களும் அந்த தான் படுத்துட்ருப்பாங்க எப்படியும் அப்போ நம்ம அங்கேயே உட்காந்து படிச்சுட்டே இருந்தோன்னா அவங்க தூங்குறத பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் தூக்கமானது வரும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த அந்த ஏரியாவை விட்டுருங்க நீங்கள் படுத்த இடத்த விட்டுட்டு நீங்கள் பெட்டில் படுக்கிற இருந்தால் பெட் விட்டு எழுந்துருங்க தரையில் படுக்கிற இருந்தால் தரையை விட்டு எழுந்துருங்க அந்த ஏரியாவில் அம்மா அப்பா யாரோ தூங்கிட்டு இருக்காங்க நம்ம தங்க தம்பி தங்கச்சிங்க அக்கா யாரும் தூங்கிட்டு வந்தாங்கன்னா அங்கே படுக்காதீங்க அந்த ஏரியாவே விட்டுட்டு தனியாக வரணும் நீங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறது கஷ்டம் அப்படி கஷ்டப்பட்டு எழுந்துட்டாலும் எழுந்த இடத்துலையே உட்காந்துட்டு படிப்பாங்க இன்னும் சில பேர் பெட்ஷீட் எடுத்து மேலே போற்றிக்கிட்டே படிப்பாங்க கொடுதுன்னு சொல்லிட்டோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை தலகாணி எடுத்து மறு மேலே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே புக்ஸை வச்சுட்டு படிக்கிறது இந்த மாதிரி எந்த விஷயங்களும் செய்யக்கூடாது அதாவது நீங்கள் படுத்துங்க இல்லையா அந்த படுத்ததுக்கான சுவடையும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது படிக்கிற இடங்களில் அந்த அட்மாஸ்பியரை நீங்கள் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும் அந்த அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல படித்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பானது படிக்கிறதுக்கு எண்ணங்கள் வரும் தூக்கம் உங்களுக்கு தூக்கம் வந்து வராது சரி தூக்கம் வர மாதிரி இருந்தாலும் வீட்டில் அம்மா ஒரு டீ டீ குடிக்கிறாள்ல அந்த டீ போட்டு குடிங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் மெயினாக நான் சொல்ல வர்றது காலையில் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்கள அடி மனசில் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினச்சி அதை நினச்சிக்கிட்டே இருங்க அதை நினச்சிக்கிட்டே படுங்க நினச்சிட்டே படுக்கும்போது டைம் கரெக்டாக வச்சுட்டு படுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அலம் அடித்தோடனே தூரமாக எழுந்திரிச்சு போய் அலம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை விட்டு இடையே போயிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் சார் இது வந்து ஒன்று இப்போ இன்னொரு நம்மளோட மனநிலை அப்படி நம்ம எடுத்துக்கும்பொழுது நமக்கு பாருங்களேன் இப்போது வந்து ஒரு நாள் அடுத்த நாள் அதாவது நீங்கள் இப்போ படிக்கலை சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு ஒரு டுட்டோரியல் சென்டர்லையே ஒரு டியூஷன் சென்டர் இல்லை இல்லை படிக்கிற ஆளாக இருக்கீங்க நாளைக்கு ஒரு பிக்னிக் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பிக்னிக் வந்து காலையில் மூணு மணிக்கு எல்லாருமே இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம் நைட்டு படுக்கிறது கூட லேட்டாக தான் படுப்போம் இதனால்னா அந்த பிக்னிக் தேவையான ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணுறது சாப்பாடு ரெடி ரெடி பண்ணுறது எல்லாமே பண்ணிவிட்டு பதினோரு மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்கு தான் நம்ம படுப்போம் ஆனால் மூணு மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு எந்திரிச்சு டைம் ஆகிடுச்சா டைம் ஆகிடுச்சா பார்ப்போம் நீங்கள் ஆளம்பு வச்சது மூணு மணிக்கு வச்சிருந்தா கூட சீக்கிரமாக இயர்லியாக ஒன் ஹவருக்கு முன்னாடியே கூட எழுந்திரிச்சு டைம் அடிச்சாலாம் பார்ப்பாங்க இது எல்லாருக்குமே இருக்கிற இயல்பு ஸோ இது எதனால் நடக்குது மூணு மணிக்கு வைக்கிறீங்க அதுவே எழுந்திருக்க முடியாத டைமு ஆனால் நம்ம ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சுலாம் பார்க்குறோம் இல்லையா இது எதனால் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க ஸோ இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் நைட்டு நீங்கள் படுக்கும்பொழுது அந்த நினப்போடு படுத்துருக்கீங்க அந்த நாளைக்கு எழுந்திருக்கணும் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் சீக்கிரமாக எழுந்திருக்கணும்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் படுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு வந்து நம்மளை எழுப்பி விட்டுறது எழுந்திருக்க டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே மனநிலையை வந்து படிக்கும்போது நீங்கள் பண்ணணும் அதுதான் நம்மகிட்ட சொல்கிறேன் இப்போ இதே மனநிலையில் நம்ம படுக்கும்பொழுது காலையில் எழுந்திரிக்கணும் நாளைக்கு எக்ஸாம் வரப்போது இன்னும் ஒரு வாரத்தில் எக்ஸாம் வரப்போது நம்ம படி நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்ற மனநிலையை வளர்த்துக்கிட்டே நீங்கள் படுங்கள் படுத்திங்கன்னா டைம் வச்சாலும் வைக்காட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு நல்லா எழுந்திருக்க முடியும் ஸோ அதனால் எந்த ஒரு விஷயம் ஆரம்பத்தில் பண்ணுறதுக்கு சிரமமாக கண்டிப்பாக இருக்கும் அது எனக்கும் புரியும் அதை வந்து கண்டினியூவாக நீங்கள் செஞ்சு எந்த ஒரு செயலுமே தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா அந்த தொடர்ச்சியான பழக்கம் வந்து ஒரு வழக்கமாக மாறிடும் ரெகுலர் ப்ராக்டிஸாக அது மாறும் ரெகுலர் ப்ராக்டிஸாக மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அலமை கேட்டாலும் நம்மளால் எழுந்திருக்க முடியும் ஸோ பொதுவாக என்ன சொல்லுவாங்க பெரியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து ஒரு விஷயங்களில் நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறீங்கன்னா அது உங்களுடைய ஆழ்மனத்துக்கு போயிடும் அது வந்து அந்த தொடர்ச்சியான அது வந்து அந்த பழக்கம் வந்து ஒரு வழக்கமான ஒரு செயலாக அது நமக்கு மாறிடும் அப்படி மாறிடுச்சுன்னா உங்களுக்கு தடையே கிடையாது என்ன நினைக்கிறோம் அது ஆட்டோமெட்டிக்காக நடந்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்க அதே போல் தான் இங்கேயே நான் சொல்கிறேன் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக செய்யணும் கூட அவசியம் இல்லை அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன் இந்த சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னோம் இல்லையா இந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் காலையில் எழுந்திருக்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூவாக எழுந்திருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எழுந்திருப்பீங்க யாரும் உங்களை எழுப்ப வேண்டிய அவசியம் வராது சில பேர் நம்ம சொல்லுவோம் எழுந்திருக்கேன்னா வீட்டில் இருக்கிறவங்களை போய் திட்டு நீ ஏன் என்னை எழுப்பிடலாம் மாட்டீங்களா என்னை எழுப்ப வேண்டிய தன்னை அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க ஸோ அவங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் இந்த மனநிலையை வளர்த்துக்கிட்டு நீங்கள் படுத்துங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களால் எழுந்திருக்க முடியும் இப்போ சொன்ன இது சின்ன சின்ன ஃபார்முலாஸ் அவ்வளோதான் அலாமல் தூரமாக வைக்கிறீங்க எழுந்து போய் ஆஃப் பண்ணுறீங்க அந்த இடத்த விட்டு அந்த படுத்த இடத்தை விட்டு எழுந்துடுறீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு டீயோ அல்லது வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உட்காந்து படிங்க நீங்கள் கண்டினியூவாக படிக்கக்கூடாது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்து படிக்காதீங்க ஒரு ஒரு ஆஃப் அன் அவர் படிங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேப் விடுங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கள் திரும்ப படிங்க ஆஃப் அன் ஹவர் படிங்க பெரும்பாலும் காலையில் படிக்கிறது படிக்கிற வேலையை மட்டும் பண்ணுங்கள் எழுதுகிற வேலையை அப்போ பண்ணாதீங்க ஸோ எந்த சப்ஜெக்ட் உங்களை கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து காலையில் படிங்க நம்ம மைண்டு நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அந்த டைமில் வந்து தெரியாத விஷயங்களை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு மனப்பட ஆகுறது வாய்ப்புகள் உண்டு புரிஞ்சு படிக்கிறது வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இதுதான் மெயினான விஷயம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களால் வந்து எல்லா வகையிலையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட தமிழ் ஸ்டோர் சேனலுக்கு உங்களோட சப் தொடர்ச்சியான சப்போர்ட்டை கொடுங்க எங் எந்த எக்ஸாம் தொடர்பான வீடியோக்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்